அனைத்து சித்தனடியார்களுக்கும் சிவனடியார்களுக்கும் அடியேன் ராஜேஷ் சூளைமேடின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இன்று நாம் காணப்போவது கோரக்க மாமுனி இயற்றிய கோரக்கர் சந்திரரேகை 200 என்ற தொகுப்பிலிருந்து 52வது பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடலில் ஐயா அவர்கள் இல்லற வாழ்க்கை பற்றியும் எப்படி மக்கள் பொய் குருக்களிடம் ஏமாந்து போகிறார்கள் என்றும், பொய் குருக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றும் சாடுகிறார்கள். பொய் குருமார்களை பற்றி சொல்லாத நம் சித்த பெருமக்களே இல்லை எனலாம். அகத்தியரிலிருந்து காகபுஜண்ட சித்தரிலிருந்து கணபதி தாசரிலிருந்து கோரக்க மாமுனி, போகர் மற்றும் அனைத்து குருமார்களும் தங்களுடைய ஞான பாடல்களில் பொய் குருமார்களை பற்றி எவ்வளவோ சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் நாம் நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகள் காரணமாகவும், எல்லையில்லா பிரச்சனைகள் காரணமாகவும், எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்ற காரணத்திற்காகவும் பொய் குருக்களை நாடி ஏமாந்து மோசம் போன பின்பு நாம் உணர்கிறோம். இந்த பாடலில் கோரக்கர் ஐயா அவரும் அதே மாதிரி விளக்கம் தெரிவிக்கிறார். நாம் பொய் குருமார்களை உணர்ந்து அவர்கள் பக்கம் போகாமல் சத்தியத்தின் வழி நடந்து நாம் நல்ல பாதையில் இருப்போமாக. அடியேன் இப்பொழுது 52வது பாடலை வாசிக்கின்றேன். ஓம் சுவாமி சரணம். ஸ்ரீ குருப்யோ நமக. துறவு புக்கி துரிதமுடன் தூது வைத்து தோகையறை புல்லுதற்காய் தூளி தங்கள் பரப்பி எந்திர மேலிட்டு தபசியை போல் பாசாங்கு செய்து பக்கம் பார்த்து நின்று புறங்காட்டி பூவையறை புல்வோர் மேயர் பூரணத்து எனில் என்னவென்று கேட்டால் மரம் பூண்டு வாயில் வந்தபடியாக பேசி மாந்தர்களை மயங்கிடுவர் முக்திக்கோ காரே அப்படிங்கிறார். அடியேன் திரும்பவும் இந்த பாடலை வாசிக்கிறேன். துறவு புக்கி துரிதமுடன் தூது வைத்து தோகையறை புல்லுதற்காய் தூளி தங்கள் பரப்பி எந்திர மேலிட்டு தபசியை போல் பாசாங்கு செய்து பக்கம் பார்த்து நின்று புறங்காட்டி பூவையரை புல்வோர் மேயர் பூரணத்தி அணில் என்னவென்று கேட்டால் மரம் பூண்டு வாயில் வந்தபடி பேசி மாந்தர்களை மயங்கிடுவார் முக்திக்கோர் காரே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் முடிக்கிறாரு. இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை இப்போ பார்க்கலாம். துறவு புக்கி துரிதமுடன் தூது வைத்து, துறவு புக்கி அப்படின்னா துறவு பூணுதல். துறவு பூணுதல்னால் இந்த மாதிரி மஞ்ச வேஷ்டி கட்டிக்கிட்டு கழுத்துலலாம் ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு கோயில் குளம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வேலை வச்சு இது மாதிரியெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய குச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்களே, நம்ம நிறையா இடத்துல பார்க்கலாம். பெரிய பெரிய கோயில்கள்லாம் பார்த்தா அந்த மாதிரி உக்காந்துட்டு தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி உக்காந்துருப்பாங்க. துறவு புக்கி துரிதமுடன் தூது வைத்து, துறவு பூண்டோர் போல் துறவு நான் போயிருக்கேன், நான் மிகப்பெரிய ஒரு ஆன்ம ஞானி, நான் சகல சித்துக்களும் வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எச்சினி வசியத்தையோ இல்லை வந்து ஒரு சிறு தெய்வங்களுடைய வசியத்தையோ ராப்பகலாக வச்சு பண்ணி அந்த சிறு தெய்வ வசியத்தை பண்ணி தான் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் அனைத்தும் அடைந்த துரியத்தை கடந்த பூரணத்தை அடைந்த வாழையம்மனுடைய வீட்டையும் சிவபுரத்தையும் நான் என் முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கேன் 24 மணி நேரமும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஏமாத்து பொய் குருக்கள்வாதிகள், சரியா, அந்த மாதிரி துறவு பூண்டு என்கிட்ட எல்லா சக்தியும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பக்கம் ஒரு 15-20-30 சிஷியர்கள் புடைசூழ எங்கே போனாலும் போகிறது, எங்கே போனாலும் வர்றது, கழுத்தில் அத்தனை மாலையும் மாட்டிக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு சிறு அந்த கஷாயம் பூண்டுக்கிட்டு தன்னுடைய சிஷியர்கள் புடைசூழ போய் வந்துட்டு இருக்கும் பொழுது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இவர் ஒரு பெரிய குருவாட்டை இருக்கே, இவர்கிட்ட போனால் நம்ம பிரச்சனைகளெல்லாம் தீந்துருமே அப்படின்னு போய் மாட்டிக்கிறது. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவன் யாருன்னு சொல்லிட்டு. துறவு புக்கி துரிதமுடன் தூது வைத்து தோகையறை புல்லுதற்காய் தூளி தாங்கள், அது எதுக்கோசரம், ஸோ ஒரு குடும்பத்தோடு போகிறாங்க, கணவன் மனைவி தன்னுடைய கஷ்டத்தை சொல்கிறாங்க, ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அந்த பெண் எப்படி இருக்கா, இது வந்து எல்லாமே வெளிப்படைத்தன்மை தான் பேசுகிறதுக்கு, இதில் வந்து மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை.
அதனால் வந்து யாரும் வந்து தவறுதலாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஐயா வந்து அவ்வளோ வெளிப்படைத்தன்மையாக உண்மையாக எது பொய் எதுங்கிறது வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அந்த குருமார், குருமார்னு சொல்லக்கூடிய அந்த பொய்குரு என்ன பண்ணுவார், அந்த பெண்ணையே பார்த்துட்ருப்பார். கணவரும் மனைவி குழந்தைகள் புடைசூழ அங்கே உட்காந்து அவர் முன்னாடி தன்னுடைய குறைகளை கொட்டி அழுதுட்டுருப்பாங்க. இவரும் மனசுக்குள்ளே வசியம் பண்ணி அந்த பொண்ணு அழகாக இருந்துட்டானா அவ்வளோதான், அவளை எப்படியாவது தான் வந்து அடையணும் அப்படிங்கிற காரணத்துக்கோசரம் வசியத்தன்மையை பண்ணுறது, அந்த பெண்ணை தான் பக்கம் இழுத்துக்கிறது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லி நீ இந்த பக்கம் வா, நீ வந்து இந்த டைமுக்கு வா, இந்த மாதிரி இருக்கணும், இதை வாங்கிட்டு வரணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய அந்த இச்சைக்கு அவங்கள அடங்க வைக்கிறது. ஸோ அதுதான் அந்த பொய்குருனுடைய வேலை. தோகையறை புல்லுதற்காய் தூளி தங்கள் பரப்பி எந்திர மேலிட்டு தபசியை போல். ஸோ அவங்கள தேடி போகும்போது இந்த நேரத்துக்கு நீ இங்கே வரணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய படங்கள் வச்சுக்கிட்டு முன்னாடி பல வகையான எந்திரங்கள் எல்லாம் போட்டு குங்குமம் மஞ்சள் பொடி அது இது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு சில மூலிகை வேர்கள்லாம் வச்சு எனக்கு வந்து எல்லாம் தெரியும் பாருவோம் கஷ்டம் இன்னையோட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறது. பரப்பி எந்திர மேலிட்டு தபசியை போல், நான் அத்தனையும் அறிஞ்ச ஒரு தபசி, நான் ஒரு ஞானி, எனக்கு தெரியாததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வாய்ஜாலம் அவங்க கிட்டலாம் எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்கும். நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அந்த மாதிரி இந்த மாதிரி இப்படியாக்கும் அப்படியாக்கும்னு சொல்லிட்டு ஏமாத்துறது. அந்த பேச்சு ஜாலத்தில் தான் நம்ம மக்கள் மயங்கிடுவோம். ஏன்னா நம்ம கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் அந்த பேச்சில் நம்ம மயங்கிடுவோம், மயங்கி ஏமாந்து போகிறது. பரப்பி எந்திர மேலிட்டு தவசியை போல் பாசாங்கு செய்து பக்கம் பார்த்து நின்று, அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடியேன்னு சொன்னேன், பாசாங்கு செய்து பக்கம் பார்த்து நின்று. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய கண்ணானது அவனுடைய எண்ணமானது அந்த பெண்மையின் மேல் மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. எப்படியாவது அவளை அடையணுமே, எப்படியாவது தன் பக்கம் இழுக்கணுமே, அந்த மாதிரி தான் இருக்கும். புறங்காட்டி பூவையறை புல்போர் பேயர், பேயருங்கிறது ஐயா அவர்கள் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தீய பொய்குருமார்களை பற்றி சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரியே இருந்து புறங்காட்டி பூவையறை, ஸோ அதுதான் சொன்னது நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஏமாற்றி எனக்கு எல்லாம் தெரியும், நீ இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும், அதனால் எனக்கு உடன்படு, இல்லை என்னுடைய இச்சைக்கு ஏதாவது சொல்லி அவங்கள தன்னுடைய வலிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பேய் குணம் உடைய அந்த பொய் குருமார்கள். அடுத்தது பூரணத்து நியல் என்னவென்று கேட்டால், பூரணம்னா என்ன, பூரணத்தினுடைய இயல்பு என்ன, அந்த சிவபுரம் எங்கே இருக்குது, வாழையோட வீடு எங்கே இருக்குது, மெய்ப்பொருள்னா என்ன, மெய்ப்பொருளினுடைய தத்துவம்னா என்ன, ஓம்ங்கிறது என்ன, ஓம்னுடைய அந்த மூன்று எழுத்துக்களுடைய சத்தியம் என்ன, ஆ ஊ இம், இம்முக்கு மேலே இருக்கக்கூடிய பொருள், அந்த பொருள் தான் உலகமே, அந்த உலகத்தில் தான் அந்த ஒரே ஒரு அந்த புள்ளியில் தான் அனைத்து சத்தியமும் அடங்கியிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருமார்கள்கிட்ட போய் கேட்டால் உடனே என்ன பண்ணுவாங்களாமா, தன்னை போல் விரித்து ஆடிட்டு தனக்கு சாமி வந்தது போல் நடிச்சிட்டு எங்கிட்டயே நீ கேட்குறியா, உனக்கு அது தெரியுமா இப்போது தெரியுமா, இதுதான் அது அதுதான் இது அப்படின்னு தப்பும் தவறுமா பேசி அவங்கள குழப்பி அவங்களுக்கு எதுவும் தேவையானதை சொல்லாமல் தேவையானதை செய்யாமல் அவங்கள திட்டி அனுப்புறது. புறங்காட்டி பூவையறை புல்போர் பேயர் பூரணத்தின் இயல்பென்ன வென்று கேட்டால் மரம் பூண்டு வாயில் வந்தபடி பேசி, தனக்கு எல்லாம் தெரியும் இதுதான் அது அதுதான் இது இதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படின்னு வாயில் வந்தபடி தப்பும் தவறுமாக பேசி மாந்தர்களை மயங்கிடுவர் முக்தி கோர்காரே. அப்படி மாந்தர்களை மயக்கக்கூடிய, இந்த இடத்துல மாந்தர்கள்ங்கிறது ஆண் பெண் ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறார், இவ்வளோ நேரம் வரைக்கும் பெண்மையை எப்படி அவங்க பார்த்து அந்த இச்சைக்கு பயன்படுத்துகிறாங்கிறதையும் சொல்லிட்டு அவங்கள நாடி வந்து, சரி ஒரு சிலர் கொஞ்சம் புத்தி இருக்கும், ஐயா குருமாரே நான் உங்ககிட்ட வந்துட்டேன் எனக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும் பொழுது ஒன்று ரெண்டு அவன் ஏதாவது நாலு பேர்த்துக்கிட்ட கேட்டிருப்பான், ஐயா பூரணம்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க, பூரணம்னா என்ன, அது எங்கே இருக்குது, மெய்ப்பொருள்னா என்னையா, இந்த மாதிரி இருக்குது, எனக்கு அதை காமிச்சு கொடுங்க, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டால் அதை வந்து சொல்லி கொடுக்க, ஏன்னா அவனுக்கே தெரியாதே உண்மையான மெய்ப்பொருள் எங்கேன்னு, அதை உணர்ந்தவங்களுக்கு தானே தெரியும். அவன் 12 வருஷம் 13 வருஷம் காட்டில் போய் தவம் பண்ணி குருமார்களுடைய ஆசி பெற்று அதை உணர்ந்து பாட்டை எழுதுகிறாங்க. ஆனால் இவங்க நாலு இதை படிச்சுட்டு நாலு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய்குரு வேடம் பூண்டு அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு அதனுடைய இயல்பு தெரியாது. ஏன்னா அதை அவன் உணரலை, அந்த சத்தியம் தெரியல, சிவபுரம் தெரியல, விஷ்ணுபுரம் தெரியல, கங்கை தெரியல, காசி தெரியல.
ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம பூரணத்தை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவான், கண்டபடி பேசி தான் அனுப்புவான். ஸோ அதை தான் ஐயா அவர்கள் அவ்வளோ அழகாக தெளிவாக எளிமையாக சொல்லியிருக்கார். மரம் பூண்டு வாயில் வந்தபடி பேசி மாந்தர்களை மயக்கிடுவர் முக்திக்கோர்காரே. அப்படி அந்த பேய்குணம் உள்ள அந்த பொய்குருமார்கள் மாந்தர்களை மயக்கிடுவார்கள். மாந்தர்களே, அந்த மாதிரி பொய்குருவர்களிடம் சென்று மாட்டிக்கொள்ள வேண்டாம். அப்படி ஏமாற்றக்கூடிய சில சமயம் போய் ஏமாறுறாங்க இல்லையா, அவங்களுக்குமே அந்த கர்மம் பீடிக்கும். ஏன்னா தெய்வத்தை நம்பாமல், சத்தியத்தை நம்பாமல், ஏன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் நாம் தானே கழித்து தீக்கணும். எனக்கு எல்லாமே உடனே போயிடணும்னா முடியாது. அப்போ நல்லது வரும்பொழுது நம்ம ஏதாவது பண்ணுறோமா? கிடையாது. கெட்டது வரும்பொழுது தானே நம்ம இப்படி போகிறோம். நல்லது வரும்போது அந்த பொய்கர்கிட்ட போய் ஒரு 25 லட்சத்தை கொடுக்க வேண்டியதானே, இல்லை 5 லட்சம், 2 லட்சம், 50,000, 10,000, 5,000 கொடுக்க வேண்டியதானே. அப்படி கொடுக்கறதுல இல்லை, நம்மளுடைய கெட்ட நேரத்துக்கு தானே போய் ஏமாறுறோம். ஸோ அப்போ அந்த கெட்ட நேரத்தில் வரும்பொழுதும், எப்படி நல்ல நேரம் வரும்பொழுது தெய்வத்தை 24 மணி நேரம் கும்பிட்டுட்டு கோயில் குளத்துக்கு போயிட்டு இருந்து தெய்வத்தை நம்பினையோ, அதே மாதிரி அந்த கெட்ட நேரங்கள் வரும்பொழுதும் தெய்வத்தையே நம்பி சரணாகதி அடை, குருமார்களிடம் சரணாகதி அடை. அப்படி அடைந்தால் உன்னுடைய நேரமானது 10 வருஷம் நீ கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு இருந்திருந்ததுன்னா குருமார்களுடைய ஆசீர்வாதத்தால், பெற்ற தாய் தந்தையர்களுடைய ஆசீர்வாதத்தால், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தால் அந்த 10 வருட கஷ்டமானது 5 வருடமாக குறைக்கப்படும். அதுவே போதுமே, அதை விட்டு எதுக்கு போய் ஏமாறுவானே? அதை தான் ஐயா அவர்கள் சொல்கிறாரு. மாந்தர்களே, அப்படி போய் ஏமாற வேண்டாம், அப்படி ஏமாந்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாம். அப்படி அவங்க ஏமாற்றக்கூடிய அந்த பொய் குருமார்களுக்கு எக்காலத்திலும், நல்லாவே சொல்கிறாரு, வெளிப்படையாக சொல்கிறாரு, எக்காலத்திலும் அவங்களுக்கு முக்தியே கிடைக்காது, அவங்க பேய் போல் தெரிவார்கள், கஷ்டப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் இந்த பாட்டில் சொல்கிறாரு. அடியன் இந்த பாட்டை திருப்பியும் வாசிச்சுட்டு இன்றைய பாடல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். துறவு புக்கி துரிதமுடன் தூது வைத்து தோகையறை புல்லுதற்காய் தூளி தங்கள் பரப்பி எந்திர மேலிட்டு தபசியைப் போல் பாசாங்கு செய்து பக்கம் பார்த்து நின்று புறங்காட்டி பூவையறை புல்போர் புல்வோர் பேயர். எப்படி அப்படி திட்டார் அவரை? அந்த பூவையரா அந்த தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்த பேய்க்கு மேலே ஒரு துர்குணம் அடைந்த அந்த பொய் குருமார்களை சாடுறாரு. புறங்காட்டி பூவையறை புல்போர் பேயர் பூரணத்தின் இயல்பென்ன வென்று கேட்டால் மரம் பூண்டு வாயில் வந்தபடி பேசி மாந்தர்களை மயங்கிடுவோர் முக்திக்கோர் காரே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடியன் இன்றைய பாடல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இந்த பாடலும் பாடலை சார்ந்த பொருளும் அனைவருக்கும் பிடித்திருந்தால் அடியனை ஆசீர்வதிக்கவும். உங்களுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அடியனை அடுத்த நிலைக்கு உய்விக்கும். இதுவரை அடியனுடைய யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டன் சிம்பிளை அனுப்பவும். அப்பொழுதுதான் அடியேன் இடக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் தொகுப்புகளும் உங்களை வந்து சேரும். சர்வம் குருமயம், சர்வம் குருபயம். ஸ்ரீ குருப்யோ நமக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே எல்லாம், ஸ்ரீ குருவே எல்லாம், ஸ்ரீ குருவே எல்லாம்.